ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ரேகாஸ்டி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைம் மட்டும் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா கன்சீவ் ஆக முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. இப்போ நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் சேர்ந்துருந்தா, அதாவது ஒரே ஒரு தடவை மட்டும் இன்டர்கோர்ஸில் இருந்தால் கன்சீவ் ஆக முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டிப்ஸு மட்டும் அந்த உங்களோட ஓவுலேஷன் டைம் வந்து கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி இருந்தால் நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண போதும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். சில கணவன்மார்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூரில் இருப்பாங்க, அவங்களால வந்து டெய்லி சேர்ந்துருக்க முடியாமல் இருக்கலாம். எனக்காச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் சேர்ந்துருக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை தான் இன்டர்கோர்ஸ் வச்சுருக்கீங்க, நான் கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாலும், ஆமாம், அதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மென்சஸ் சைக்கிள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். எத்தனை நாளைக்கு ஒருக்கா உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களோட ஓவுலேஷன் வந்து டேட் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். உங்களோட சைக்கிள் வந்து 28 days, 30 days, 32 days அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு 2 to 3 months நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி பார்த்தீங்க, கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க ஒவ்வொரு மந்த்தும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்கள் மென்சஸ் ஆகுறீங்க, உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். அதுபடி உங்களோட ஓவுலேஷன் டேட் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஓவுலேஷன் டேட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்லே இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்க்காதவங்க போய் அந்த வீடியோஸ் பார்த்து ஓவுலேஷன் கால்குலேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பீரியடான உங்களுக்கு இப்போ 28 days சைக்கிள் அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் பீரியடான ஃபஸ்ட்டு டேலேருந்து 14th உங்களோட ஓவுலேஷன் டேட்டா வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அது 14th தான் கரெக்டாக ஓவுலேஷன் நடக்கும் அப்படின்றது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம சொல்கிறோம். அது வந்து 2 days முன்னாடி நடக்கலாம், இல்லை அந்த 14th அப்புறம் 2 days பின்னாடி கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களை வந்து 5 days கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த 5 days நீங்கள் வந்து 1 day விட்டு 1 day இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து 1 day தான் இன்டர்கோர்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓவுலேஷன் டேட் கரெக்டாக இருந்துச்சு, உங்களோட கருமுட்டை வெடித்து அந்த நாள் தான் வெடிச்சிருக்குது அப்படின்னும்போது, உள்ளே போகிற ஸ்பெர்ம் வந்து கருமுட்டை கூட சேர்ந்து கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடியே உங்களோட ஓவுலேஷன் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னாலும், உள்ளே போகிற ஸ்பெம் பார்த்தீங்க அப்படின்னா 72 hours உயிரோடு இருக்கும். அதாவது 3 days வரைக்குமே உயிரோடு இருக்கும். சில டைம் பார்த்தீங்க நல்லா ஆக்டிவாக இருக்குது, உங்களோட ஸ்பெம் ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப ஸ்விம் பண்ணுற ஸ்பீட் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 5 days வரைக்கும் உள்ளே போகிற ஸ்பெம் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களோட கருமுட்டை வெடிக்கிற டைமில் உள்ளே வந்து ஸ்பெம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்து அப்படின்னும்போது, அது வந்துட்டு கருமுட்டை கூட சேர்ந்து கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் உங்களோட கருமுட்டை பார்த்தீங்க அப்படின்னா 1 day தான் உயிரோடு இருக்கும். அந்த 24 hours, அந்த 24 hours ஸ்பெம் போய் கருமுட்டை மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உள்ளே போகிற ஸ்பெம்மும் சரி, அங்கே வெடிக்கிற கருமுட்டையும் சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்கோர்ஸில் இருந்தீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ரெண்டும் வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருந்து மீட் பண்ணிச்சு அப்படின்னா கன்சீவ் ஆகிறது வந்துட்டு தானாகவே நடந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அது வந்து உங்களோட ஃபஸ்ட் டைம் இன்டர்கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு அந்த மந்தில் நீங்கள் உங்களோட அது ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றதில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து கணக்கிலே வராது. ஹெல்த்தியாக வந்து நம்மளோட கருமுட்டையும் ஸ்பெம்மும் மீட் பண்ணும்போது அங்கே ஒரு கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.